இது அடுப்பு, இது தோசைக்கல் ரெண்டும் சும்மா இருந்தா யாருக்கு என்ன லாபம்? அதனால அப்படியே எண்ணெயை சுத்தி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் சூடாகணும். அப்பதான் தோசை வேகும். இப்ப மாவை நல்லா என்ன கிளையணும். அப்பத்தான் இப்ப எடுத்து தோசை ரெடி. இதே தோசைய எள்ளு தோசை, மசால் தோசை, கறி தோசை, பொடி தோசைன்னு 64 வகை தோசை செய்யலாம். ஆனா கல் ஒண்ணுதான். என்னடா இந்த பைல்வான் புரியாம பேசிக்கிட்டு இருக்காருன்னு பாக்குறீங்களா? அதுக்கு வேற ஆள் இருக்காரு. அந்த வீட்டுல நடக்கிற வில்லங்கமான சமாச்சாரங்களை சொல்ல போறேன். இந்த பைல்வான் அடுப்பை பத்த வைக்க மறந்துட்டனே. பத்த வச்சிருவோமா? பத்த வச்சிருவோம். தினமும் ஆதன் சினிமாவில் 12 மணிக்கு சரியா நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்க கண்டிப்பா என்ன சந்திக்கணும். ஓகேவா?